नमस्कारम्। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः। गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री गुरुभ्यो नमः। இந்த விஷுவல் பதிவு 4th December 2021 சட்டர்டே அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை தர்ப்பணம். 4th சட்டர்டே அன்னைக்கு அமாவாசை, அந்த பித்ர தர்ப்பணத்துக்கு தேவையான திரவியங்கள், தர்பை, தர்ப பவித்திரம் இருந்தால் தர்ப பவித்திரம், சொம்புல தீர்த்தம், பஞ்சாத்திர உத்தரணியில் தீர்த்தம், தாம்பாளத்தட்டு, எள்ளு, கொஞ்சம் மரிசி, சில்லற காயின்ஸ், உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம், ஈஸ்ட் ஃபேசிங்கில் உட்காரணும். இதில் யாத்திரையில் இருக்க உங்கள்கிட்ட திரவியங்கள் இல்லை அப்படின்னால் திரவியங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் ஜல தர்ப்பணம் பண்ணலாம். தர்பை இல்லைன்னா பாதகம் இல்லை, தர்பை இல்லாமைக்கும் பண்ணலாம். திலம் இல்லைனால் பாதகம் இல்லை, திலம் இல்லாமைக்கும் பண்ணலாம். அது ஜலோதக தர்ப்பணமாக பண்ண வேண்டியது. கீழே உட்கார முடிஞ்சவா கிழக்கு முகமாக ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு ஆசனம் போட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு டவல் துண்டு எதையாவது ஒன்று பிரித்து உட்காந்துக்கலாம். நேராக தரையில் உட்காரப்படாது. கீழே உட்கார முடியாதவா ஸ்டூல்லையோ டேபிள்லையோ அவளுடைய சௌகரியானுசாரம் உட்காந்துக்கலாம். அஜம்யாம் அஜம் நிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கீஷவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. தர்ப செட்டு இருந்தால் அதுலேருந்து பவித்திரத்தை எடுத்து தாரணம் பண்ணிக்கோங்க. பவித்திரம் திருத்வாம் மூணு தர்ப்பில் கால் கடியில் போட்டுக்கோங்க. தர்பேஸ்வாசீனஹாம் தேர்த்தம் தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. அபௌபஸ்பிரஸ்யாம் மூணு தர்ப்பில்ல பவித்திரத்தோடு சேர்ந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கோங்க. தர்பாந்தரயமானஹம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாஜேதே சர்வவிக்னோபசாந்தஜே. ஓம் பூஹ ஓம் புவ ஓகும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்சவித்ரவரேஹிண்யம் பர்கோ தேவஸ் தீமஹி தியோ ஜோன பிரச்சோதஜாத் ஓமாபஹ ஜோதிரச அம்ருதம் ப்ரஹ்ம போர்பவஸ்வரோம் ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அபவித்ராஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேதே புண்டரீகாக்ஷம் சபாஹ்யாம் அப்யந்தரஹ சுசிஹே மானசம் வாசிகம் பாபம் கர்மணாஹ சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வியபோஹதி நசம் சயஹம் ஸ்ரீராம ராம ராம ததர் விஷ்ணு ததாவாரஹம் நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோஹ ஆக்ஞய பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதபராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரூஹும் தக்ஷிணே பார்ஷ்வே
सखाब्धे अस्मिन्ने वर्तमाने व्यावहारिके प्रभावाथीनां षष्ठी संवत्सराणां मध्ये प्लवनामे संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः स्थिरवासरे युक्तायां अनुराधानक्षत्रे युक्तायां विष्णुयोगे विष्णुकरणे एवं गुणे विशेषेण वसिष्ठायां अस्यां वर्तमानायां तैष्याम् अमावास्यायां पुण्यतिथौ पुनल्यडं प्राचीनावीतिं गोत्रान् शर्मणः गोत्रम् अप्पा पेर् ताता पेर् कुलदाता पेर् ममे पितृपितामहे प्रपितामहानां अक्षय्य तृप्त्यर्थम् இப்போ அம்மா இருக்கிறவா சொல்ல வேண்டாம், அம்மா இல்லாதவா மாத்திரம் சொல்லுங்க. கோத்திரம் அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி பேர். மமே மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் அக்ஷய திருப்தியர்த்தம். இப்போ அம்மா இருக்கிறவா மாத்திரம் சொல்லுங்க. கோத்திரம் அப்பாவோட அம்மா, அப்பாவோட பாட்டி, அப்பாவோட கொள்ளு பாட்டி. மமே பிதாமஹி பிதுஃ பிதாமஹி பிதுஹ பிரபிதாமஹீனாம் அக்ஷய திருப்தியர்த்தம். இப்போ காமனா அம்மா இருக்கிறவா இல்லாதவா எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கலாம். அம்மாவுடைய கோத்திரம், அம்மாவுடைய அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர். ममे मातामहे मातुः पितामहे मातुः प्रपितामहानां अक्षय्य तृप्त्यर्थम्। अम्मावुडैय गोत्रम् अम्मावुडैय अम्मा पाटी कोल्लु पाटी पेर। ममे मातामहि मातुः पितामहि मातुः प्रपितामहीनां அக்ஷய திருப்தியர்த்தம். உபய வம்சபித்ரேணாம் அக்ஷய திருப்தியர்த்தம். அமாவாஸ்ய புண்ணியகால தருஷஸ்ரார்த்தம் திலத் தர்ப்பண ரூபேண அத்யகரிஷ்யே. கையில் இருக்கிற தர்ப்பப்பில்ல வடக்கால விட்டுருங்க, நார்த் சைடில் உங்கள் லெஃப்ட் சைடில் விட்டுருங்க. அபௌபஸ்பிரஸ்யாம் தேர்த்தத்தோடு கை துடைச்சுன்றுங்க. இப்போ தாம்பாளத்தை முன்னாடி வச்சுட்டு மூணு மூணு தர்ப்பப்பிள்ளை தாம்பாளத்தை நேராக வைங்கோ. தாம்பாளத்தில் கூர்ச்சம் இருந்தால் கூர்ச்சத்தோட அந்த ரவுண்ட் நார்த்தில் இருக்கணும், அந்த கார்னர் சவுத்தில் இருக்கணும். அந்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கோங்கோ. ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்கோ. ஆயாத பிதராஹாம் சௌம்யாம் கம்பீரை பதிபிஹ பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் ததத்தோரகிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரகிஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ரேண ஆவாஹயாமி. எள்ள கூர்ச்சத்தில் போட்டுருங்கோ. ஒரு மூணு கட்டப்பில் எடுத்து கூர்ச்சம் மேலே வைங்கோ. இதமாசனம் மறுபடியும் ரெண்டு எள்ள போடுவோம். திலாதீம் சகல ஆராதனை சுவர்ச்சிதம். இப்போ எள்ள எடுத்துக்கோங்கோ. தேர்த்தம் எடுத்துக்கோங்கோ. கோத்ரான் ஷர்மணா கோத்ரம் அப்பா பேர் வசுரூபானே அஸ்மத் பித்ரேணே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரம் அப்பா பேர் வசுரூபானே அஸ்மத் பித்ரேணே
सुधानमस्तर्पयामि गोत्रम अपापेर वसुरूपाने अस्मत् पित्रेणे सुधानमस्तर्पयामि गोत्रम तातापेर रुद्ररूपाने अस्मत् पितामहान् सुधानमस्तर्पयामि गोत्रम तातापेर रुद्ररूपाने अस्मत् पितामहाने सुधानमस्तर्पयामि गोत्रम तातापेर रुद्ररूपाने अस्मत् पितामहाने सुधानमस्तर्पयामि गोत्रम कोल्लु तातापेर आदित्यरूपाने अस्मत् प्रपितामहान् सुधानमस्तर्पयामि गोत्रम कोल्लु तातापेर आदित्यरूपाने अस्मत् प्रपितामहाने सुधानमस्तर्पयामि गोत्रम कोल्लु तातापेर आदित्यरूपाने अस्मत् प्रपितामहाने सुधानमस्तर्पयामि இப்ப அம்மா இருக்கிறவா சொல்ல வேண்டாம் அம்மா இல்லாதவா மாத்திரம் கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கோங்க வசுரூபாஹ மமே மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி கோத்திரம் அம்மா பேர் வசுரூபாஹ மமே மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி கோத்திரம் அம்மா பேர் வசுரூபாஹ மமே மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் பாட்டி பேர் ருத்ரரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் பாட்டி பேர் ருத்ரரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் பாட்டி பேர் ருத்ரரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் கொள்ளுபாட்டி பேர் ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் கொள்ளுபாட்டி பேர் ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் கொள்ளுபாட்டி பேர் ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி இப்ப அம்மா இருக்கிறவா மாத்திரம் சொல்லுங்க கோத்திரம் அப்பாவுடைய அம்மா பேர் வசுரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரம் அப்பாவுடைய அம்மா வசுரூபாஹ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரம் அப்பாவுடைய அம்மா वसुरूपाः पितामही सुधानमस्तर्पयामि गोत्रम अप्पावुडैय पाटी रुद्ररूपाः पितुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्रम अप्पावुडैय पाटी रुद्ररूपाः पितुः पितामही சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் அப்பாவுடைய பாட்டி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் அப்பாவுடைய கொள்ளு பாட்டி ஆதித்யரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் அப்பாவுடைய கொள்ளு பாட்டி आदित्यरूपाः पितुः प्रपितामहि सुधानमस्तर्पयामि गोत्रम् अप्पावुडैय कोळ्ळुपाट्टि आदित्यरूपाः पितुः प्रपितामहि सुधानमस्तर्पयामि இப்ப காமன் அம்மா இருக்கிறவா இல்லாதவா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிக்கலாம் கோத்ரம் அம்மாவுடைய கோத்ரம் அம்மாவுடைய அப்பா பேர் வசுரூபானே மமே மாதாமகன் சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் அம்மாவுடைய அப்பா பேர் வசுரூபானே மாதாமகன் சுதானமஸ்தர்பயாமி கோத்ரம் அம்மாவுடைய அப்பா வசுரூபானே மமே
माता महाने सुधानमस्तर्पयामी। गोत्रम अम्मावुडिय ताता। रुद्ररूपाने ममे मातुः पितामहाने सुधानमस्तर्पयामी। गोत्रम अम्मावुडिय ताता। रुद्ररूपाने ममे मातुः पितामहाने सुधानमस्तर्पयामी। गोत्रम अम्मावुडिय ताता। रुद्ररूपाने मातुः पितामहाने सुधानमस्तर्पयामी। गोत्रम अम्मावुडिय कुळुदाता। आदित्यरूपाने माधुः प्रपितामहान् सुधानमस्तर्पयामी। गोत्रम अम्मावुडिय कुळुदाता। आदित्यरूपाने मातुः प्रपितामहाने सुधानमस्तर्पयामी। இப்போ கோத்திரம் அம்மாவுடைய அம்மா பேர். வசுரூபாஹ மாதாமஹி சுதானமஸ்தர்பயாமி. கோத்திரம் அம்மாவுடைய அம்மா பேர். வசுரூபாஹ மாதாமஹி சுதானமஸ்தர்பயாமி. கோத்திரம் அம்மாவுடைய அம்மா பேர். வசுரூபாஹ மாதாமஹீ சுதானமஸ்தர்பயாமீம். கோத்திரம் அம்மாவுடைய பாட்டி பேர். ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமீ. கோத்திரம் அம்மாவுடைய பாட்டி பேர். ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமீம். கோத்திரம் அம்மாவுடைய பாட்டி பேர். ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமீம். கோத்ரம் கொள்ளுபாட்டி பேர். ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமீம். கோத்ரம் அம்மாவுடைய கொள்ளுபாட்டி பேர். ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி. கோத்திரம் அம்மாவுடைய கொள்ளுபாட்டி பேர். ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி. கோத்திரம் அம்மாவுடைய கொள்ளுபாட்டி பேர். ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி சுதானமஸ்தர்பயாமி. ஞாத்தாஜ்ஞாத வர்க்கத்பயபித்ரேணே சுதானமஸ்தர்பயாமி. ஞாத்தாஜ்ஞாத வர்க்கத்பயபித்ரேணே சுதானமஸ்தர்பயாமி. ஞாத்தாஜ்ஞாத வர்க்கத்பயபித்ரேணே சுதானமஸ்தர்பயாமி. ஊர்ஜம் வஹந்தி அமிர்தம் க்ருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்தே தர்ப்பயது மே வர்க்கத்வய சகல பித்ரேணே த்ருப்யத த்ருப்யத த்ருப்யதாம். உபவீதி பொருளை சரியாக போட்டுருங்கோ. எழுந்துட்டு பிரதக்ஷ நமஸ்காரம். எழுந்துக்க முடிஞ்சவா எழுந்துக்கோங்கோ, முடியாதவா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. தேவதாபியம் பித்ருபியச்ச மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயி நித்யமேவ நமோ நமஹ. அபிவாதயே நமஸ்காரம். அபாவா கோத்திர பிரவரங்களை சொல்லி ஷர்மாணாமாஹம் அஸ்மை பூஹம் நமஸ்காரம் என்று உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டேன்னா பூனல் இடம் பண்ணிக்கோங்கோ. பிராச்சீனாபீதி ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்கோ. உத்திஷ்ட பிதராஹாம் சௌமியாம் கம்பீரைஹி பதிவிஹி பூர்வைஹி
प्रजाम अस्मभ्यम ततथोरयिंच दीर्घायुत्वंच सतासारयिंच अस्माते कूर्चाते वर्गद्वये पित्रेण यथास्थानं प्रतिष्ठापयामि। தாம்பாளத்துலேருந்து அந்த கூர்ச்சத்தை எடுத்து விசர்ஜனம் பிரிச்சுருங்கோ. கூர்ச்சம் விசிருஜேதேம் பிரிச்ச கூர்ச்சத்தை கையில் வச்சுக்கோங்கோ. தாம்பாளத்தில் இருக்கிற சகல தர்ப்பமஸ்தேனி தாஜா எல்லா தர்ப்பிகளையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்கோ. ரெண்டு எள்ளு வச்சுக்கோங்கோ. தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்க, ஏஷாம் நமாதா நபிதா நபந்தோ नान्य गोत्रणाः ते सर्वे तृप्ति मायांतो मयोस्तृष्टै कुसोधकै तृप्यत तृप्यत तृप्यताम्। दर्भ बिल्लेल्लाम் தாம்பாளத்தில் போட்டுருங்கோ. உபவீதே போன்ல சரியா போட்டுக்கோங்கோ. பவித்திரம் விஸ்ருஜ்யா பவித்திரத்தை எடுத்து பிரிச்சிருங்கோ. விசர்ஜன பவித்திரம் உத்தரதோ நிதாயா பவித்திரத்தை வடக்கால போட்டிருக்கோம் நார்த் சைடில். ஆச்சம்யா சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணோ மதசூதன த்ரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதராம். கையில் ஒரு சில்லற காயின் வச்சுக்கோங்கோ. தீர்த்தம் விட்டுக்கோங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணியபலதம் அதஷாந்திம் பிரயச்சமே மயா கிருதமிதம் அமாவாஸ்ய புண்ணியகால தர்ஷஸ்ரார்த்த தில தர்ப்பண கர்த்ருப்யஹ ப்ரஹஸ்பதிப்யஹ துப்யமஹம் சம்ப்ரததே நமஹம். ஓம் தத்சதே. கிழ விட்டுருங்கோ. ஆச்சாரிய தட்சிணா பிராப்திரஸ்து ததாஸ்து. ரெண்டு அக்ஷதை கையில் வச்சுக்கோங்கோ. ஓம் ரத்யாஸ்மஹவேர்ணமதோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான விஷா வர்த்தயம் தஹ சதஞ்சே தேவ சரத சவீராஹ. அந்த அக்ஷதை உங்கள் மேலே போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்யமஸ்து ஆயுஷ்மான் பவ சௌமிய சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். பித்ருதேவதா பிரசாத பலசித்திரஸ்து ததாஸ்து. கையில் ஒரு உத்தரணி தீர்த்த விட்டுக்கோங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரகேர்வா புத்தியாத்மநாபா ப்ருஹதே சுபாவாதே கரோம் யத்யத் சகலம் பரஸ்மை சர்வம் ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்தோ அரிஹி ஓம். இதோட அமாவாஸ்ய தர்ப்பணம் பூர்த்தியாகிறது. இன்றைக்கி நான் ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கி பிரதோஷம். அடுத்த பிரதோஷம் தனுர்மாசம் ஆரம்பிக்கிறது. மார்கழி மாதம் தனுர்மாசத்துக்கு தர்ப்பணம் உண்டு. மார்கழி அந்த தர்ப்பணத்தையும் அப்லோட் பண்ணுறேன். மார்கழி மாதத்தில் நம்ம கோயிலில் விசேஷ தனுர்மாச பூஜைகள்லாம் உண்டு. இப்போ மறுபடியும் இந்த கோவிட் பேண்டமிக் ஆரம்பிக்கிறது, அதனால் வர முடியாதவா அவளுடைய டீட்டெயிலெலாம் அனுப்பிச்சு கொடுத்தா தனுர்மாச பூஜைகளை நீங்கள் ஆற்றுல இருந்தபடியே லைவாக பார்க்கலாம். காலம்பரை சுவாமிக்கு அபிஷேகம் பெருமாளுக்கு, அதுக்கப்புறம் விசேஷ அலங்காரம், தூபதீபாராதனைகள், சாயந்தரம் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம், வெங்கடேஸ்வர கல்யாண உற்சவம்,
பெருமாளுக்கு வந்து கல்யாண உற்சவம் நித்தியம் நடக்கும் மார்கழி மாதத்தில். இப்போ அந்த கல்யாண உற்சவத்தை நம்ம தரப்பில் நடத்தலாம். கல்யாண உற்சவத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனையும் நடக்கும். கன்யாதான ஃபலப்பிராப்தி தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரீஷாம் ஆத்மனஸ்ச ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா நித்யாதி நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோக பிராப்தியர்த்தம் மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தம் கன்யாதானாக்கிய மகாசங்கல்பம் மகாதானமகம் கரிஷ்யே. தானங்களில் நல்ல உச்சிதமான தானமாக சொல்லக்கூடிய தானம் கோதானம் ததா கன்யாதானம், அதுக்கப்புறம் மன்னதானம். இப்போ இதில் உச்சிதமான பித்திருக்கள் மோட்சகதி பிராப்தியாகக்கூடிய தானம் கன்யாதானம்னு சொல்கிறா. யார் ஒருத்தருக்கு கன்யா சந்ததி இருக்கோ அவள் வந்து அவளுடைய கன்யாவுக்கு கன்யாதானம் பண்ணுறதுனால அவளுடைய பித்திருக்கள் மோட்சகதியை பிராப்தியாக அடையிறா அப்படின்னு சொல்கிறா. கன்யா சந்ததி இல்லாதவாளுக்கு அந்த கன்யாதான பலம் எங்கேருந்து பிராப்தி ஆகும் அப்படின்னா, வெங்கடாஜலபதிக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறதோட பலன் அவளுடைய ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு தெய்வத்தாக்களுக்கும் கன்யாதானம் பெருமாளுக்கு பண்ணி கொடுப்பார். அப்படி பண்ணக்கூடிய பலன் வாளுடைய பித்தர்களுக்கு மோட்சகதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வெங்கடாஜலபதி கல்யாண உற்சவம், சாஸ்திரநாம அர்ச்சனா, தூபதி பாராதனா இதெல்லாம் நடக்கும். நம்ம பேரில் நடத்திக்கலாம். விருப்பப்படுறவா அவளுடைய டீட்டெயில் எனக்கு கொடுத்தேன்னா நான் அவளுக்கு அந்தந்த டேட்டில் புக் பண்ணிட்டு 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து சங்கராந்தி பர்யந்தம் தனுர்மாதம் பூர்த்தி நித்தியமாக வந்து பெருமாளுக்கு நித்திய பூஜைகள், நித்தியோத்சவம், கல்யாண உற்சவம் எல்லாம் நடக்கும். இப்போ என்றைக்கு நடத்தணும் அப்படின்னு அவள் பிரியப்படுறாளோ அந்த டேட்டு அவளுடைய கோத்திரம் நட்சத்திராதிகள் ஆத்து மனுஷாலோட பேரெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்தேள் அப்படின்னா அதை நோட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நான் அந்த பூஜையெல்லாம் உங்கள் தரப்பில் பண்ணி பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சு தருவேன். அதோட அந்த பூஜைகளை எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அந்தந்த இடத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அதை லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணுவேன். நமஸ்காரம். சர்வே ஜனா சுகினோ பவந்தோம்.